அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஆரி ரிங்கை ஸ்டாண்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், ஆரி ரிங்கில் துணி எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆரி ஒர்க்குக்கு பேசிக்காக என்னென்ன பழகிறதுக்கு தேவையான பொருட்கள் அப்படிங்கிற ஒரு தெளிவான வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கலைன்னா போய் பார்த்துக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் லிங்க் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இது தாங்க ஆரி ஸ்டாண்ட். இதை பற்றின டீட்டெயில்டான வீடியோ தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ரிங்கில் எப்படி துணி மாட்டணும், அந்த ரிங்கை எப்படி ஸ்டாண்டில் வைக்கணும் அப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் பழகுறீங்க, பிகினராக இருக்கீங்க. நான் ஃபஸ்ட்டு சின்ன ஃப்ரேம் வாங்கி பழகிட்டு அதுக்கப்புறம் பெரிய ஃப்ரேம் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறதுலாம் வேணாங்க. வாங்கும் போது 16 inches இல்லாட்டி 18 inches ஃப்ரேம் வாங்கிக்கோங்க. ஏன்னா சின்னதில் நீங்கள் போடும்போது பேக் பெயின் வரும். அப்போ உங்களுக்கு பெயின் வந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிரும்ல, அதுக்காக ஸ்டார்டிங்கே நம்ம பெரிய ஃப்ரேம் வாங்கிக்கலாம். அடுத்தது இது எங்கே வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஸ்டோரில், லோக்கல் ஸ்டோர்லேயே கிடைக்கும். உங்கள் ஊரில் இது அவைலபிளாக இல்லை அப்படின்னா ஆன்லைனில் இருக்குது. நான் அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயே கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது ஆரி இந்த ரிங்கு மாற்றுக்கான ஸ்டாண்ட். இந்த ஸ்டாண்ட் வந்து நீங்கள் ரிங்கை கொண்டு போய் வச்சு பார்த்து வாங்குறது தாங்க பெஸ்ட்டு. இல்லை உங்களுக்கு வந்து உங்கள் ஊரில் கிடைக்கல அப்படின்னா ஆன்லைனில் உங்களுக்கு ரிங் அண்ட் ஸ்டாண்ட் ரெண்டுமே செட்டாக அவைலபிளாக இருக்குது, அதோட லிங்க்கு கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த டேப் நான் போன வீடியோவிலே சொன்னேன்ல, ரிங்கை சுற்றணும்னு. இதை வந்து மெடிக்கலில் நீங்கள் பேப்பர் டேப்புன்னு கேட்டிங்கன்னா அவைலபிளாக இருக்கும். இல்லைன்னா நார்மலாக எல்லாம் வந்துட்டு நாடாக தான் சுற்றுவாங்க. இங்கே இருங்க, இந்த மாதிரி பட்டை நாடான்னு கேட்டிங்கன்னா டைலர் யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இதை விட டேப் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டுங்க. நெக்ஸ்ட்டு துணி. இது வந்து நம்ம காடா துணின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு துணிக்கடையில் கொடுப்பாங்க, 1 meter வாங்கிக்கோங்க. இந்த துணி நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் ஸ்டார்டிங்லேன்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு லேஸாக இருக்கும், ஆனால் சீக்கிரம் வந்து நூலில் வந்து ஊசி வந்து நூலில் போய் சிக்கி உங்களுக்கு ட்ரபிள் கொடுக்காது. அதே மாதிரி பிகினர்ஸ்க்கு பழகிறதுக்கு இந்த துணி தாங்க பெஸ்ட்டாக இருக்கும். எம்ப்ராய்டரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் தச்சு பழகிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஆரி ஒர்க், எல்லாத்துக்குமே இந்த துணி தாங்க பெஸ்ட்டு. இது நீங்கள் எல்லா கலர்ஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குது, உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ பார்த்து வாங்கிக்கோங்க. வீடியோவில் கிளியராக தெரியணுங்கிறதுக்காக நான் ஒயிட் கலர் வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம ரிங்கோட ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு ரெண்டு ரிங்கையும் தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம். தனித்தனியாக எடுத்ததுக்கப்புறம் மேல் ரிங்கை எடுத்துருங்க, உள் ரிங்கை மட்டும் வச்சு அதுக்கு மேலே எந்த துணியில் நீங்கள் எம்ப்ராய்டரி அதாவது ஆரி ஒர்க் போடுறீங்களோ அந்த துணியை இந்த மாதிரி விரிச்சுக்கோங்க. விரிச்சிட்டு இதுக்கு மேலே நம்ம பெரிய ரிங் அதாவது மேல் ரிங்கை வச்சு எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நல்லா கிளாத் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி அமுத்தி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சைடில் கொஞ்சம் இழுத்து டைட் பண்ணிவிட்டு ஸ்க்ரூவை டைட் பண்ணிடலாம். ஸ்க்ரூவை எந்த அளவுக்கு டைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த துணியை சைடெல்லாம் ஃபுல்லாக இழுத்து விட்டுறலாம். நமக்கு நல்லா நடுவில் டைட்டாக இருக்கணும், துணி லூஸாக இருக்கக்கூடாது. அதனால் சைடில் வந்து எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் இப்படி இழுத்துக்கோங்க. இழுக்கும் போது ரெண்டு ரிங்கும் பிரியாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு விரலை வச்சு வச்சு இழுத்திங்கன்னா ரெண்டு ரிங்கும் உங்களுக்கு பிரிஞ்சு வராது. நம்ம துணியை வச்சு இப்படி தாங்க இழுத்து இழுத்து டைட் பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி இழுக்கும் போது நமக்கு துணி கிழிஞ்சிடக்கூடாதுங்கிறக்காக வேண்டி தான் நம்ம வந்து டேப் ஒட்டுறோம். ரிங்கை சுற்றி டேப்போ இல்லை துணியோ இல்லை ஏதோ நாடாவோ சுற்றுறது. இந்த மாதிரி இழுத்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு டைட்டாக இருக்கணும்னா நீங்கள் அந்த நடுவில் தட்டும் போது உங்களுக்கு ஒரு சவுண்டு நல்லா ஸ்டிஃபான ஒரு சவுண்டு கேட்கணும். பாருங்கள், நான் உங்களுக்கு தட்டி காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்ல ஒரு ஈவனாக இருக்கணும். பார்க்குறக்கே உங்களுக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா. ரிங்கில் துணி கரெக்டாக உட்காந்துருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தட்டி பார்த்தீங்கன்னா சவுண்டு கேட்கணும். பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஆரி ஸ்டாண்ட். இது நீங்கள் ஆரி ஒர்க்கோட ரிங்கோட ஸ்டாண்டுன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, இல்லைன்னா நார்மல் ரிங் ஸ்டாண்டுன்னு கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க. பெஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களோட ரிங்கை எடுத்துகிட்டு போய் வச்சு பார்த்து வாங்கினீங்கன்னா தான் கரெக்டான சைஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதை வந்து இப்படி தாங்க கொடுப்பாங்க, ரிங் தனியாகவும் அதோடய 4 கால் தனியாகவும் தருவாங்க. இதை நம்ம தான் செட் பண்ணணும். எப்படி செட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கால் எடுத்து அன்ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க ஸ்க்ரூவை. இப்போ இதை எடுத்து நம்மளோட ரிங்கில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்க்ரூ மேலே இருக்கணும் உங்களுக்கு, அதே மாதிரி அதோடய கால் வந்து கீழ்ப்பக்கமாக இருக்கணும். இதே மாதிரி 3 பக்கமும் நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். 4 காலும் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டாண்ட் இந்த மாதிரி தாங்க பார்க்குறக்கு இருக்கும். பாருங்கள், 4 காலும் ஈவனாக இருக்கிற மாதிரி கடையிலேயே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்துடுங்க. சில டைம் உங்களுக்கு ஒரு சைடு மட்டும் தூக்கின மாதிரி இருக்கும், அப்போ நமக்கு கஷ்டம். இப்போ எப்படி ரிங்கை வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ரிங்கை எடுத்து நீங்கள் பொறுமையாக தாங்க வைக்கணும்.
அப்படி அசால்ட்டாக வச்சு அமுத்துனீங்கன்னா நமக்கு துணி கிளியருக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ரிங் வைக்கும் போது பார்த்து பொறுமையாகவே செட் பண்ணுங்கள், அவசரம் இல்லாமல். இந்த மாதிரி வச்சு நல்லா கார்னரில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிருக்கான்னு பார்த்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் மேல் பக்கம் பார்க்க இப்படி தாங்க இருக்கும், கீழ் பக்கமும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நீட்டாக ஈவனாக இருக்கணும். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி தாங்க, சிம்பிள் மெத்தட்ஸ் தாங்க இது. பார்க்குறதுக்கு உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் பேசிக், இதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டெப் நம்ம எப்படின்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு பேசிக் செயின் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.